வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்திய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் கதை கேட்கின்ற முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தால் அஸ்மா, வீசிங் போன்ற விடயங்கள் தொடர்பாக தான் கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். குறிப்பாகவே இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த சுவாச நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. காரணம் இந்த குளிர்காலம், மழை பெய்து கொண்டிருக்கின்றது, காலநிலை மாற்றம், இதனோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படலாம். இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை தவிர்த்துக் கொள்வது, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேஷன் அவர்கள், மாவட்ட பொது வைத்தியசாலை சிலாபத்தில் இருந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? இருக்கிறோம். டாக்டர், முதலாவதாக ஒரு கேள்வி, இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு வரலாம். இந்த ஆஸ்மா என்று சொன்னால் வீசிங்கா, அல்லது ஆஸ்மாவுக்கும் வீசிங் இருக்க சம்பந்தம் என்ன, ஆஸ்மா இருக்கிறாக்கள் எல்லாத்துக்கும் வீசிங் இருக்குமா, இந்த ஒரு சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்தா? இது மிகவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. பொதுமக்கள், நோயாளிகள், சில சமயங்கள் சில வைத்தியர்களுக்கு கூட இது ஒரு பிழையான ஒரு கன்செப்ட் இருக்கிறது. அதாவது வந்து அஸ்மா நோய் உள்ளாக்களுக்கு ஏற்படுற அறிகுறி தான் வீசிங். அப்போ அஸ்மா நோய் உள்ளாக்களுக்கு வீசிங் வரலாம். வீசிங் வந்து ஒரு விசில் சத்தம் மாதிரி அவர் நித்த இருக்கைக்குள்ளேயோ மூச்சு விடைக்குள்ளேயோ வருவாது. ஆனால் அஸ்மா நோய் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீசிங் வர வேண்டும் இல்லை, முதலாவது விஷயம். ரெண்டாவது, வீசிங் இருக்கிறதுக்காக அவருக்கு அஸ்மா நோய் இருக்குன்னு சொல்லிடாது. வீசிங் பல்வேறுபட்ட காரணிகளால் வரலாம். ஒன்று, சுவாச தொற்று, அதாவது நியூமோனியா காய்ச்சல் போன்ற நேரங்களில் வரலாம். இரண்டாவது, அஸ்மா மாதிரி இன்னொரு நோய் இருக்கிறது சிஓபிடின்னு சொல்ல, அதாவது புகைப்பிடித்தவர்களுக்கு நாட்பட்ட நுரையீரல் அழற்சி நோய் ஒன்றுன்னு வர்றேன். அதுலேயும் வந்து அவர்களுக்கு இந்த வீசிங்கான அறிகுறி இருக்கலாம். இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட. இதை விட இருதயம் சம்பந்தப்பட்ட கார்டியக் ஃபெயிலியர்னு சொல்லப்படுற நேரத்திலையும் சில சமயங்களில் இப்படி ஒரு வீசிங் ஒன்று இருக்கலாம். அப்போ வீசிங் இருப்பதால் அவருக்கு அஸ்மா இருக்குன்ட்டு நாங்கள் கடைசி வரையும் உறுதிப்படக்கூட முடியாது. வீசிங் என்பது அஸ்மா நோயின் ஒரு பல அறிகுறிகளில் ஒன்று. அதே நேரத்தில் டாக்டர், இப்போது அஸ்மா நோய் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே காலநிலையோடு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். சில வேளைகளில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டவுடன் அவர்களுக்கும் வருத்தம் கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தான் டாக்டர். இதிலிருந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெறுவோம்? ரைட். இப்போ இந்த இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணும். இந்த அஸ்மா நோய்னு சொல்லப்படுற இந்த அஸ்மா, அல்லது இரண்டாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த பீனிசம் என்று சொல்லுவோம், அந்த மூக்கோர்ற தன்மைகள், அதை தவிர அந்த எக்ஸிமான்னு சொல்லப்படுற, இது மூன்றும் அலர்ஜியோட சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து ஒவ்வாமையோட சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஒவ்வாமை பல பேருக்கு பல விஷயங்களில் வரலாம். சாப்பாட்டுக்கு வரலாம், வலி தூசுக்கு வரலாம், குளிருக்கு வரலாம், சில நேரம் குளிர்காலநிலை மாதிரி, அல்லது குளிர் பானங்களை குடிக்கக்குள்ள, அப்படி பல விதங்களில் வரலாம். அப்போ பொதுவாக வந்து மிக பொதுவான அஸ்மா நோயை கூற்ற காரணிகள் ஒன்று வந்து குளிர்காலநிலை, இரண்டாவது தூசு. அப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கக்குள்ள ஒரு அஸ்மா இருக்குது, ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோடனே குளிர்காலங்களில் இருக்கா, நாங்களுக்கு அங்கே ஒரு அஸ்மாரிகுறியும் வரையில்லை. இப்போ அவங்களுக்கு கூடுதலான காரணம் என்னவாக இருக்கும், தூசு. இப்போ எங்கடை நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூட வளிமண்டலத்தில் தூசு தன்மைகள் கூட இருக்குது. அப்போ அது அவருக்கு ஒரு அஸ்மா கூட்ட ட்ரிகராக இருக்கிறான். ஆனால் அதே நேரம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கோம், வெளிநாட்ட சூழ்நிலை வந்து என்வாயன்மெண்ட் வந்து க்ளீனானதாக இருக்கும், அப்போ அவருக்கு அஸ்மா வராது. ஆனால் மாறி பார்த்த மாண்டா அவருக்கு குளிரில் வரக்கூடியன்னு சொன்னால், அவர் கொழும்புலையோ திருகுடம்புல இருக்கைக்குள்ளேயோ இல்லை மட்டக்களப்பு இருக்கைக்குள்ளோ வெக்க காலில் வந்தபடியாக அவருக்கு இருக்காது. ஆனால் நுவரலியாக கண்டிப்பக்கம் போனோடனே அவருக்கு அஸ்மா வரலாம். அப்போ என்ன காரணத்துக்கு அதை கூட்டுதுன்னு பார்த்து அதை தவிர்க்க பார்க்கணும். அதோட வந்து என்ன காரணத்தால் அஸ்மா கூடினாலும் அஸ்மாக்குரிய சரியான மருந்து வகைகளை எடுத்து சரியான கட்டுப்பாட்டில் இருந்திருந்தா இந்த கூறுறதை கட்டாயம் தவிர்க்கலாம். இப்போ மருந்துகள் எடுத்து கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது டாக்டர், இதை நாங்கள் முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா அல்லது கட்டுப்படுத்த தான் முடியுமா? இதுவும் மிக நிறையான கேள்வி. நோயாளிகள் என்னிடம் வந்தோடனே முதலாவது கேட்குற கேள்வி, இதை முற்றாக மாற்ற முடியுமா? அது நான் சொல்கிற பதில், முற்றாக மாற்ற முடியுமான்ட்டு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் தொடங்கியக்குள்ள கடைசி வரையும் சொல்ல முடியாது. ஆனால் நோயின்ற ஒரு அறிகுறிகளும் இல்லாமல் குறைந்த அளவு மருந்துகளோட சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை, அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிற விளையாட்டுக்களில் ஈடுபடுறதோ, ஸ்போர்ட்ஸ் செய்கிறதோ, சாதாரணமாக வேலைக்கு போய் வர்றதோ, பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்றதோ, வீட்டு வேலை செய்கிறதோ, எல்லாத்தையும் சாதாரணமாக வச்சுருக்கலாம் மருந்துகள் மிக குறைவான மருந்துகளோடு. அப்போ நாங்கள் மருந்துகளை தொடங்கியக்குள்ள தொடக்கத்தில் தொடங்கி ஆக குறைந்த ஒரு 3 to 6 months மருந்து நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகு வந்து அவற்றை நோய் அறிகுறிகள் ஒன்றும் இல்லை, நல்லா கட்டுப்பாட்டில் இருந்தால் மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு போவோம். ஆனால் இப்போ குறைச்சி கொண்டு போய்க்குள்ள திருப்பி நோய் கூடனா திருப்பி கூட்ட வேண்டி வரும்.
ஆனால் சில பேருக்கு குறைச்சி கொண்டு போயக்குள்ள முற்றாக கட்டுப்பாடு வந்து நோய் இருக்கும் போது மட்டும் அது அறிகுறி இருக்கும் போது மட்டும் மருந்து பாவச்சு கொண்டு சுகமாக இருக்கலாம். அவர் அப்போ முற்றாக குணப்படுத்த முடியும்னு சொல்லல, ஆனால் முற்றாக கட்டுப்படுத்தலாம். இப்போ இது இருக்கின்ற நிலைமையில் டாக்டர், நிறைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த பீனிசம் என்ற நோய் மிக அதிகமாக இருக்கு. இது ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன? சில சமூகத்தில் கருத்துக்கள் இருக்கின்றத, நாங்கள் அதிகமாக குளிர்பானங்கள், குளிர் சார்ந்த உணவுப் பொருட்கள், திரவங்களை நாங்கள் குடிக்கின்ற பொழுது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, உண்மையாகவே இதனால் ஏற்படுது டாக்டர்? ஓகே, இது என்னென்று சொன்னால், இப்பத்திய காலகட்டங்கள், இப்போ நீங்கள் சிறு பள்ளியாக இருந்த நேரம், 4 மணிக்கு 2 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் வந்த பிறகு வளமையாக கணிப்பீங்கள், வளமையாக கிரவுண்ட்லேயும் அங்கே ரெண்டு விளையாடுவீங்க, நாங்களும் அதே தான். ஆனால் இப்போ கூடுதலான சிறு பிள்ளைகள் எங்கே விளையாடுறாங்க, வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர் கேமாக ஃபோனில் விளையாடுறாங்க. அப்போ ஒரு சிறு பிள்ளை மருத்துவர் சொன்ன ஒரு கருத்து ஒன்று இருக்கு, எங்களோட குழந்தைகளுக்கு தேவை வேக்சின் இல்லை, நோய்கள் இம்யூனிட்டி. அப்போ ஒரு நீங்கள் சில நேரம் வெளிநாட்டை வர பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அவங்க தூசுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளே விளையாடி கொண்டிருப்பாங்க. என்னென்று சொன்னால், சின்ன வயதில் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அந்தளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு சக்தி வரும். அப்போ ஒரு சின்ன குழந்தைய ஒரு 10-12 வயது மட்டும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு, ஒரு இடமும் போக விடாமல், ஒரு விளையாட்டும் பண்ண விடாமல் இருந்து போட்டு திடீரென்று சுற்றுச்சூழலுக்கு வரைக்குள்ளே அவருக்கு எல்லாம் புது விஷயமா இருக்கும். அப்போ அவருக்கு அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணமாக சொல்லப்படலாம். அதை விட வர்ற பாவிக்கிற குளிர்பானங்களாக இருக்கலாம், தூசுத்தன்மைகளாக இருக்கலாம், பட் அதுகளும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், அந்த சிறு வயதில் கூடுதலாக அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ அதிகமாக ஏசிக்குள்ளே வேலை செய்கிற ஆக்கள் இருக்கின்ற பொழுது டாக்டர், அவர்களுக்கும் இந்த பீனிசம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? அல்லது இல்லை, எல்லாருக்கும் வந்து, அதாவது சிறு பிள்ளையில் அவருக்கு ஒரு அந்த பீனிசம் ஒவ்வாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தான் அவருக்கு ஏசிக்குள்ளே போய்க்குள்ளே ஒவ்வாமல் வரும். அப்படி இல்லாத எல்லாருக்கும் வராது. அதே போன்று இந்த ஆஸ்மா நோயாளர்கள் வந்து பலரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது ஒரு தொற்று நோயாக அவர்கள் கருதுகின்றார்கள் டாக்டர். சில வேளை நாங்கள் வீட்டுகளில் இருக்கணும் பொழுது யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் அருகில் செல்வதை தவிர்த்துக் கொள்வார்கள். சில வேளை தும்மல் இருமல் எதுவும் வந்தால் உடனடியாக ஒதுங்கிக் கொள்வார்கள். உண்மையாகவே இது தொற்று நோயா இல்லையா என்பது மக்களுக்கு தெளிவுபடாமல் இருக்கு டாக்டர். இது நிச்சயமாக தொற்று நோய் இல்லை. ஆனால் அவங்களோட பிஹேவியருக்கு, அதாவது அவங்க நடவடிக்கைக்கு ஒரு விதத்தில் சொல்லாமல் என்னென்னு சொன்னால், இந்த அஸ்மா நோய் என்பது வந்து, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வீட்டை நீங்கள் விருந்தினராக போகிறீங்க, போகக்குள்ளே அங்கே ஒரு அஸ்மா நோய் உள்ளவரால் இருக்கிறேன். அப்போ அவர் வந்து போயிருக்கேக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட ஒரு கிருமி தொற்று இருக்குமெண்டா, சரி, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத இருக்கலாம், அது அவருக்கு போனால் அவருக்கு அஸ்மா கூட்டலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டாயம் இல்லை, ஆனால் அஸ்மா தொற்று நோய் அல்ல. அதே நேரத்தில் வீடுகளில் இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம், செல்லப்பிராணிகள் வளர்க்கின்ற பழக்கம் இருக்குது. செல்லப்பிராணிகள் வளர்த்தாலும் அஸ்மா வருவதற்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஒரு காரணியாக மாறுமா? செல்லப்பிராணிகள் மற்றது அந்த ஃபேர் டாய்ஸ் என்று சொல்லுவோம், அந்த டெடி இது மாதிரி வந்து அந்த சின்ன பிள்ளைகள் வேறு டாய்ஸ், அதுகளில் எல்லாம் வந்து வர்ற தூசுத்தன்மைகள் வந்து அஸ்மாவை கூட்டலாம். ஆனால் இது ஒன்றும் அஸ்மாவை ஏற்படுத்தாது. அஸ்மா இருக்கிறாக்களுக்கு இது கூட்டுமே தவிர, அப்போ சில பேர் வந்து காட்டிலேயே செல்லப்பிராணிகளை வச்சுக்கொண்டு படுத்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு இந்த அஸ்மா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமெண்டா தான் அவருக்கு வருமே தவிர, எல்லாருக்கும் இது வருமெண்டு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்பொழுது நாங்கள் பார்த்தால் டாக்டர், இப்போ பாடசாலை செல்லும் மாணவர்கள், இப்போ இந்த அஸ்மா நோய் இருப்பவர்கள், பீனிச நோய் இருப்பவர்கள், சுவாச சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். இதை பற்றின ஒரு விளக்கத்தையும் நாங்கள் மக்களுக்கு. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பீனிசம் அஸ்மாவும் இப்போ பரீட்சை காலங்களில் வந்து கூட நேரம் நித்திரம் முடித்து படிக்கிறது, படிக்கக்குள்ளே இந்த பீனிசம் இருக்குமெண்டா, மூக்கு ஓடிக்கொண்டு இருக்குமெண்டா, அஸ்மா இருக்குமெண்டா படிக்கலாம், கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம், மூச்சை பார்க்குறதா அல்லது பாடத்தை பார்க்குறதா. அதே மாதிரி விடிய கிளம்புறம்பேக்குள்ளே விடிய அவருக்கு அஸ்மா அட்டாக் வந்து நித்திரம் முடிச்சிருந்தேன்னா, அப்புறம் பள்ளிக்கூடம் போயக்குள்ள நித்திரம் தூங்கி கொண்டு இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அவற்றை பாடசாலை பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். அப்போ எங்களோட நாங்கள் ஒரு அஸ்மா நோயாளியை கூட ட்ரீட் பண்ணேக்குள்ள எங்களோட முக்கியமான 2 எய்ம்ஸ் வந்து எங்களோட குறிக்கோளோ இதன்னு சொல்லக்கூடியது, ஒன்று வந்து அந்த நோயாளி சாதாரண வாழ்க்கை அல்லது கிட்டத்தட்ட சாதாரண வாழ்க்கையை வாழணும், விளையாடணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யலாம் செய்யணும். ரெண்டாவது, மருந்துகள் இல்லாமல் அல்லது மிக குறைந்த மருந்துகளோட நாங்கள் இதை அச்சீவ் பண்ணணும். இது ரெண்டு தான் எங்களோட எய்ம். அப்போ ஒரு நோயாளி வரைக்கும் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி போட்டோம், நாங்கள் பிறகு அவருக்கு இருக்க, இப்போ நாங்கள் மருந்தை கொடுத்தோடனே வந்து அந்த நோய் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். ஆனால் பிறகு திருப்பி திருப்பி வரதுன்னா பார்க்கணும், அவருக்கு ஏதாவது ட்ரிகராக இருக்காண்டு. அப்போ இந்த செல்லப்பிராணிகள் சொன்னீங்க, அதை விட கணக்க வேறு விஷயங்கள் இருக்குது. வீட்டை பாவிக்கிற ஊதுபத்தி புகை, சாம்பிராணி புகை,
அடுப்பில் இப்போ இந்த காலத்தில் அடுப்பில் சமைக்கிற விஷயங்கள், அதை விட இந்த புத்தகங்களில் இருக்க டஸ்ட் மைட்டுன்னு சொல்லுவோம் அது, கரப்பத்தான் போச்சு அதுகள், இதெல்லாம் வந்து அஸ்மா கூடும். சில நேரம் பார்த்திங்கன்னா சில பழைய வீடுகளில் அந்த பாத்ரூம் அல்லது வெளிப்பக்கம் தண்ணி படிஞ்சு உள்ள சிவரில் பூஞ்சனம் படிச்சிருக்கு, அதுகள் எல்லாம் வந்து அஸ்மா தூண்டுற காரணிகள். அப்போ தனியாக செல்ல பிராணிகளை மட்டும் இல்லாமல் அதோட வேறு 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 பல காரணிகள் இருக்குது. அப்போ ஒருவர் வந்து மருந்தை பாவிச்சு கொண்டு போய்க்குள்ள சுகமாக இருக்கிறார், ஆனால் அப்புறம் திருப்பி ஒரு கூடுதண்டா நாங்கள் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் அவற்ற வீட்டை இருக்கிறது பிரச்சனை ஏற்படுத்தலாம். உதாரணமாக சொல்ல போனால் என்னோட சொல்லலாம், ஒரு ஆள் வீட்டை இருக்கிறார், பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டுற வேலை நடக்குது, கட்டாயம் அவர் அஸ்மா கட்டுப்படாது, ஏன்னா அங்கேருந்து தூசு எல்லாம் வரும், அப்போ அதை அப்படியாவது செய்யணும். அப்போ அந்த விஷயங்களை ரெண்டாவது நாங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் டாக்டர், இப்போது நிறைய பேர் வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகின்ற நேரத்தில் அஸ்மா பீனிசம் போன்ற சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் எதை எடுத்து செல்ல வேணும்? என்னென்னு சொன்னால் நிறைய நேரம் நாங்கள் பார்த்துருக்கணும், வீசிங் ஏற்பட்டவுடன் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படும், அவரிடம் தக்க மருந்துகள் இருக்காது டாக்டர். அப்போ அருகில் இருப்பவர்களுக்கும் என்ன செய்வதுன்னு தெரியாது. ஸோ என்ன டாக்டர் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம்? அப்போ முதலாவது நாங்கள் இந்த அஸ்மா கொடுக்குற மருந்துகளில் ரெண்டு விதமான மருந்துகள் இருக்குது. இப்போ அஸ்மாவுக்கு நாங்கள் கொடுக்குற பொதுவான மருந்துகள் வந்து உட்கொள்கிற குளுசைகள் அல்ல, சுவாசிக்கிற மருந்துகள்லாம். அப்போ அதில் வந்து ரெண்டு வகையான கொண்டு வந்து கேனிஸ்டர் வந்து எம்டிஏ என்று சொல்லப்படுற மெஷினும் பார்த்தது ட்ரை பவுடர் கேப்சூல்னு சொல்லப்படுற, அதில் ரெண்டு வகையான மருந்துகள் இருக்குது. ஒன்று சொல்லுவேன், நாங்கள் வந்து அஸ்மான்ட ரிலீவர், அதாவது வந்து அஸ்மா அறிகுறிகள் வரைக்குள்ள அதை குறைக்கிறது. மற்ற சொல்லுவோம் ப்ரிவென்டரண்ட். அப்போ ரிலீவர் மருந்துகள் கூடுதலாக வந்து நீல கலர்லான் இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு வீசிங் கூட வரைக்கும் அந்த ரிலீவர் எடுத்தால் வீசிங் குறையும். ப்ரிவென்டர் வந்து வீசிங் இருக்கோ இல்லையோ தொடர்ச்சியாக அவர் பாவிக்கணும். வைத்தியர் சொன்ன மாதிரி அந்த ப்ரிவென்டரை சரியாக பாவிச்சு கொண்டு வந்தால் ரிலீவர்ன்ற தேவை இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே தூரத்துக்கு போகிறக்குள்ளையோ இல்லை தூசு அவர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு நினச்சா ரிலீவரை கையால் கட்டாயம் கொண்டு போகும். அப்போ இந்த ரிலீவர் மருந்து ஒரு மணத்தி அது ஆக கூடுதலாக இருக்குன்னா ஒரு மணத்தி அதில் ஆக குறைஞ்சி ரெண்டோ மூணு தடவை கூட பாவிக்கலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. ஆனால் அந்த மூன்று தடவையும் பாவிச்சு அவர் குறையாட்டி உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஏனென்றால் அவர் வந்து கிட்டத்தட்ட சாதாரண சில வேலைகளில் வந்து ஒரு உயிராபத்த நிலைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் டாக்டர், இப்போ நீங்கள் வைத்தியசாலை கொண்டு போவதற்கு முன்பாக அஸ்மா அல்லது வீசிங் நோய் ஏற்பட்டு ஒருவருக்கு சுவாசிப்பது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய முதலுதவி என்ன டாக்டர்? அஸ்மா ஏற்பட்டோடனே ஏற்படுற சுவாச குழாய்கண்ட சுருக்கம் வந்து அஸ்மா அந்த அறிகுறியை கூட்டப்போகுது. அது நேரம் அப்படி வந்தோடனே அவருக்கு ஒரு பயம் உண்டு வரும், அது இன்னும் வந்து அவற்ற அறிகுறியை கூட்டம். இப்போ கால்களை தேய்க்கிறதால் அதுகள் வந்து பெரிய அளவில் வராது, ஆனால் அவர் நோயாளியை வந்து ரீஎஷ்யூ, அதாவது வந்து அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்தி மெல்லவாக ஆறுதலாக மூச்செடுத்து விட சொல்லி அப்படி செய்யக்கூட வந்து அவற்ற பயம் கொஞ்சம் குறையும். குறைய வந்து ஓரளவுக்கு அவர் கட்டுப்படுத்தலாம். அந்த ரிலீவர் எடுத்து அநேகமாக வந்து ஒரு சரியான வகையில் ப்ரிவெண்டர் பாவிச்சு கொண்டிருக்கிறாக்களுக்கு இப்படி ஒரு உயிராபத்தான அட்டாக் பண்ணுற வாய்ப்புகள் வந்து சரியான குறைவு. இப்போ பொதுமக்கள் இந்த நோயாளிகள் இதை பற்றி எவ்வாறு தெரிந்து வைத்துக் கொள்ளணும், அவர்களுக்கான ஒரு தெளிதல் இருக்கா டாக்டர் இந்த நோய் தொடர்பாக? இது ஒரு மிக மிக முக்கியமான விடயம். முதலாவது சொல்லப்போனால் இந்த நோயாளிகள் அஸ்மா நோயாளிகள் ஆர். அஸ்மா நோயாளிகள் கூடுதலாக எல்லா வயதினரையும் தாக்கும் என்று சொன்னாலும் கூடுதலாக பாடசாலை செல்லும் பிராயத்தினர் அல்லது இள வயதினர் அல்லது நடுத்தர வயதினர் அல்லது இதை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஒரு நாட்டின் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது வந்து உற்பத்தியில் பங்களிக்கக்கூடிய ஏஜ் குரூப். அப்போ அவங்க வந்து வீட்டை ஓய்வாக இருக்க போகிறதோ இல்லை அவங்க பாடசாலைக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்களில் இப்படி ஒரு அஸ்மா நோய் பாதிப்புகள் இருக்குமென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவர் போய் ஆஸ்பத்திரியிலேயோ பக்கத்தில் இருக்க வைத்தியத்தை போய் மருந்தெடுத்து கொண்டு கேளாது. இருந்தால் அவற்ற ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு போகும், பாடம் பாதிக்கப்படும், வேலை பாதிக்கப்படும், அதோட அவருக்கு ஒரு மரணம் அது இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ அஸ்மா வரும் வராண்டு முதலாவது விஷயம். ரெண்டாவது இலங்கையின் தரவுகளை பார்த்தோம்னு சொன்னால் 2003 அளவில் ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டது, இலங்கை மட்டுமில்லை உலகம் பூராவும் அதில் இலங்கையும் ஒரு பகுதி. அப்போ அதில் வந்து அஸ்மா பற்றிய இந்த அஸ்மா வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சிறு இளம்பிராயத்தினர் 12 வயது உள்ள ஆக்களுக்கு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அப்போ அதில் கண்டறியப்பட்ட தரவுகள் வந்து எல்லா இடங்களிலும் செய்யப்பட்டதில் இலங்கையின் தரவுகள் வந்து கிட்டத்தட்ட 14 வீதத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக அஸ்மா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அதன் ரெண்டாவது ஃபேஸாக வந்து கிட்டத்தட்ட 2018 மீண்டும் செய்யப்பட்டது. செய்யப்பட்டதில் வந்து அந்த அதே குரூப்பில் செய்யக்குள்ள அந்த இது வந்து இன்னும் கூடியிருக்கிறதா காட்டப்படுறது. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நாங்கள் இலங்கை வந்து வளர்ந்து வர நாடு அது தெரியும், ஆனால் இலங்கைன்ற சுகாதார
வைத்தியசாலை வசதிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பூரணமாக வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு நிகராக உள்ளது. அப்படி இருந்தும் அஸ்மா மரணங்கள் வந்து உலகளாவிய ரீதியில் இலங்கை 4வது இடத்துல இருக்குது. இதில் நாங்கள் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அஸ்மா மரணங்கள் 100க்கு 100 வீதம் முற்றாக தடுக்கப்படக்கூடியது. அப்போ இந்த மரணங்கள் ஏன் ஏற்படுது? ஒன்று வந்து நோயாளிக்கு இதை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறதால, அல்லது நோயாளி தூரத்துலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு இடையில் வருத்தம் கூடி அதால், அல்லது ஒரு கடுமையான கட்டத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கே கூட. அப்போ இதெல்லாம் எப்படி தவிர்க்கப்படலாம்? நோயாளிக்கு இந்த அஸ்மா, இப்போ இலங்கையை மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியிலையும் இந்த அஸ்மான்னு சொல்லக்குள்ள இப்பத்திய அஸ்மா பராமரிப்பு முறைகள் வந்து நோயாளிகள் முற்றாக, அதாவது வைத்தியர் ஒரு பகுதியும் நோயாளிகள் பெரிய பகுதியும் வந்து இந்த அஸ்மா பராமரிப்பில் பங்கெடுப்பினோம். அதாவது நோயாளிக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களோட அறிகுறிகளை பற்றி சகல விதமான அறிவுறுத்தலை கொடுப்போம். அதே நேரம் அஸ்மா வரப்போகுதுன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும்? வைத்தியரை விட நோயாளிக்கு தெரியும் அஸ்மா கூட போதா இல்லையான்ட்டு. நிச்சயமாக. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும், என்ன செய்து தரிவராட்டி எப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும், இவ்வளவு நோயாளிக்கு தெரிஞ்சிருந்தால் ஒன்று வந்து அவர் தானாகவே அதை கட்டுப்படுத்துவார், அல்லது தனக்கு விலங்கு இதுக்கு மேலே தண்டை கட்டுப்பட்ட முடி போகுதுன்னா உடனடியாக அது உயிராபத்து நிலைக்கு போகும்போது ஆஸ்பத்திரிக்கு போவார். அப்படி போனால் இந்த மரணங்களை மிகவும் இலகுவாக கட்டுப்படுத்தலாம். அப்போ இந்த அஸ்மா நோயாளிகள் மற்ற அடுத்த வந்து சொல்ல போனீங்கன்னா, இது வந்து நடத்துகிற இளவயதினர் தானே, இப்போ அவங்களுக்கு சொல்லிக்கணும் ஒரு விஷயம் வடிவாக விளங்கும். இப்போ ஆகக்கூடிய வயதான ஆக்களுக்கு சில நேரம் வந்து பாவிக்கிறதுல கஷ்டங்கள் அதில் இருக்கலாம். இந்த வயதிற்கு கட்டாயம் விளங்கும் என்னென்னு செய்ய சொல்கிறது, அதோட வந்து அவங்க அடுத்தது அதில் சந்தோஷமாக இருப்பவன்டா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, நாங்கள் எங்கட பாட்டுக்கு எங்களை மேனேஜ் பண்ணி கொண்டிருந்தோம்னா நாங்கள் வீட்டே இருக்கலாம். ரெண்டு வந்த உடனே வந்து அவங்க கூடுதலாக ஈடுபாட்டோடு ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கேக்குள்ள அவங்களுக்கும் இது வந்து வெற்றி, வைத்தியசாலைக்கும் வெற்றி, வைத்தியர்களுக்கும் வெற்றி, வின் வின் சிச்சுவேஷன் சொல்லணும். அதோட வந்து அஸ்மா மரணங்களை நாங்கள் தவிர்க்கிறோம். இந்த மரணங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேணும். குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க டாக்டர், இளைஞர்கள் அதே போன்று முதியவர்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னமொரு கேள்வி இருக்குது, நேர்கள் சார்பாக இந்த அஸ்மா வருத்தம் சின்னாக்களுக்கும் ஏற்படுமா? இந்த வருத்தம் எல்லா வயதினருக்கும் ஏற்படும். சிறு பிள்ளைகள் வந்து ஒரு வயசோ 6 மாதக்குள்ளேயோ 1 வயசுக்கு பிள்ளையிலேருந்து 70 வயது முதியவரோ அதுக்கு மேற்பட்டவருக்கும் ஏற்படலாம். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வீசிங் வந்து அஸ்மாவில் மட்டும் வராது. அப்போ சிறியவர்களுக்கு வரைக்குள்ள வேறு வருத்தங்களும் வர இல்லைன்னா நாங்கள் நேரடியாக இது அஸ்மான்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முதியவர்களுக்கு வயதானாக்களுக்கு வரைக்குள்ள வேறு வருத்தங்கள் இல்லாண்டு இல்லைன்னு நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு தான் நாங்கள் அஸ்மான்னு நாங்கள் நேம் பண்ணலாம். வேறு வருத்தங்கள் மூலமாக அஸ்மா கூடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் முக்கியமான அதான் அடுத்த விஷயம் வந்து, இப்போ நோயாளி வரைக்குள்ள வந்து அஸ்மா கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி பார்த்தா வந்து அவங்களுக்கு அடுத்த வருத்தம் இருக்கும் வந்து பீனிசம்னு சொல்லப்போ இந்த மூக்கோடல் தன்மை. இந்த மூக்கோடல் தன்மை அவருக்கு வந்து இப்போ சாதாரணமாக வெளியால் தன்ற மூக்கு வர்ற மாதிரி, இப்போ அவற்ற சுவாச பாதைன்ற ஸ்டார்ட் மூக்கில் தொடங்குதுன்னா நுரையீரலுக்கு முடியுது. அப்போ எல்லாம் ஒரே ஒரு பாதை தான். அப்போ வர்ற அதில் சகலியோ செக்ரிஷனோ அது வந்து சுவாச பாதைக்குள்ளேயும் போகும், அது வந்து அஸ்மா அறிகுறியை கூட்டும். அப்போ அவருக்கு ஒரு பீனிசம் மாதிரி குணம் இருக்குமெண்டா அதை சரியாக கட்டுப்படுத்தாவிட்டால் அஸ்மா கட்டுப்பாடு கஷ்டமாக இருக்கும் முதலாவது. இரண்டாவது கணப்பேரதை யோசிக்கிறதில் நாங்கள் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சாப்பிடக்குள்ள நெஞ்சுக்குள்ளே எரிஞ்சு கொண்டு வர்றது கால்சர் குணங்கள். அப்போ நெஞ்செறிவு மட்டும் இல்லாமல் நொன் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்றது எரிவு இல்லாமலும் சில நேரம் சாப்பாட்டு போ துணிக்கைகள் வந்து தொண்டைக்கு வந்து அது சுவாச பாதைக்குள்ளே போகலாம், அதுவும் வந்து அஸ்மாவை ட்ரிகர் பண்ணும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க கூடுதலாக கதைச்சா சிரிச்சா இருமல் வருது அஸ்மா கூடுதுன்ட்டு. அது என்னென்னு சொன்னால் கூடுதலாக கதைக்க சிரிக்கைக்குள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் கூடுறபடியாக உள்ள சாப்பாடு துணிக்கைகளோ அந்த செக்ரிஷன்ஸ் வந்து மேலே வந்து சுவாச பாதைக்குள்ளே போகும், அது இரிட்டேட் பண்ணுறபடியாக அவருக்கு வந்து அஸ்மாவோ இருமலோ வரலாம். அப்போ அதையும் நாங்கள் பார்க்கணும் வந்து அஸ்மா கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கேக்குள்ளே வந்து அது ரெண்டையும் பார்த்து அதையும் கண்ட்ரோல் பண்ண அஸ்மா கட்டுப்படுத்துறது மிக மிக லேசான விஷயம். இப்போ இந்த அஸ்மா கட்டுப்படுத்துவதில் டாக்டர் உணவுகளின் பங்கும் அதிகமாக இருக்கின்றது. எவ்வாறான உணவுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறான குளிர்பானங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், இது மிக முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால் வளமையான விஷயம் வந்து ஒரு ஆள் சொல்லுவார், ஓ தக்காளி வந்து அலர்ஜி, தக்காளி சாப்பிட்டு அஸ்மா வர வேண்டும். மற்றவர் சொல்லுவார் அன்னாசிக்கு வரும், கத்திரிக்காய்க்கு வரும். அப்படி ஒன்றொன்றா சொல்லிக் கொடுமுன்னா கடைசியாக அந்த நோயாளிக்கு சாப்பிட ஒன்றும் இருக்காது, வெறும் தண்ணி தான் குடிக்கணும். அப்போ நோயாளிகளுக்கு நான் சொல்கிறது எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் அலர்ஜி இல்லை. உங்களுக்கு சாப்பாடு அலர்ஜி இருக்க வேண்டிய யோசித்தீங்கன்னா ஒரு டைரி எடுத்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு எழுதுங்க 1 மாதத்துக்கு. எந்த நாளில் உங்களுக்கு அஸ்மா இருக்கு கூடியிருக்குன்னு பாருங்க. இப்போ அதே சாப்பாடு உங்களுக்கு திருப்பி வரேன்டா அந்த சாப்பாடு உங்களுக்கு அலர்ஜி. அப்படி இல்லை சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லைண்டா விரும்பி எல்லா சாப்பாடும் சாப்பிடுங்க, அலர்ஜின்னு ஒதுக்க வேணாம். இப்போ கூடுதலாக அஸ்மாவுக்கு வந்து இந்த தூசு குளிர் அலர்ஜியை விட சாப்பாட்டு அலர்ஜியோட வர்ற வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வரலாம்.
அப்போ அப்படி வரைக்குள்ளே வந்து இப்படி செய்தால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஷுவராக தெரியும் இதுதான் அலர்ஜி இது அலர்ஜி இல்லைன்ட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் வேறு டைம் போய் கேட்டுக்கொண்டு தவிர நீங்களே முடிவு செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ இந்த குளிர்பானங்கள் இருக்குதான் டாக்டர், குளிர்பானங்கள் அதே போன்ற ஐஸ் வாட்டர்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதாலையும் வந்து இதுக்கான அதிகமாக மாட்டோம். இது அஸ்மா இருக்கிற ஆளுக்கு இந்த குளிர்பானங்கள் குடிக்கக்குள்ள வந்து கூட்டலாம். அதை நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும். அஸ்மா கட்டுப்பாட்டில் இருக்கக்குள்ள குளிர்பானங்கள் குடிக்கிறதால ஒன்றும் வரையில்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ குளிர்பானங்கள் சொல்லக்குள்ள ரெண்டு வகை சொல்லலாம். ஒன்று வந்து சாதாரண எங்களோட பழச்சாறு வகைகள், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ், அதுவும் ஒரு குளிர்பானம் தான். அதே போல் ஃபிசி ட்ரிங்க்ஸ் என்று சொல்லப்படுறது என்னது எங்களோட சோடா வகைகள், அப்போ அது வந்து உள்ள கேஸ் எல்லாம் உள்ளது. அப்போ அதில் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து கூடுதலாக சீனி அளவு உள்ளது. அப்போ அதுகளை தவிர்க்கிறது முற்றாவே நல்லது, பழச்சாரில் குடிக்கலாம். ஆனால் அதை தவிர்க்கிறது வேறு விதத்துலேயும் நல்லது. அஸ்மாவுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா டாக்டர்? அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் கேட்கணும். இப்போ அஸ்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர், இப்போ காலங்காலமாக எங்களுக்கு தெரியும் எவ்வாறான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சுவாச நோய் விசேட வைத்திய நிபுணர், ரெண்டபடியாக புதிய நவீன சிகிச்சை முறைகள் எதுவும் வந்திருக்கின்றதா? புதிய சிகிச்சை முறைகள் என்றதை விட அந்த பழைய சிகிச்சை முறைகள் புதிய புதிய மொலிக்யூல்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறு வயதில் இருக்கக்குள்ள உதாரணமாக ஒரு 5-10 வயசில் இருக்கக்குள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஸ்மாக்கு அந்த ஒரு ரோஸ் கலர் குலுசை போடுறேன். அப்போ அந்த குலுசை தான். இப்போ குலுசையை போட்டால் ஒரு 1 hour or 2 hours உங்களுக்கு அறிகுறி குறையும். ஆனால் சில பேருக்கு நெஞ்சு படபடக்கம் கை நடுக்கம் எல்லாம் வரும். பிறகு அந்த குலுசையில் இருக்கிற மருந்து வந்து இன்ஹேல் சுவாசிக்கிற மருந்தாக வந்தது. அப்போ அதுதான் ரிலீவர், ரிலீவர் என்று சொல்லப்படுறது வந்து உங்களோட அறிகுறியாக குறைக்கிறது. அப்போ தொடக்கத்தில் வந்த ரிலீவர் வந்து உடனடியாக டக்குன்னு வேலை செய்யும், டக்குன்னு குறைஞ்சிரும். பிறகு இப்போ வர்ற அந்த ரிலீவர்ஸ் வந்து லாங் ஆக்டிங், அதாவது வந்து ஒருக்கு அடுத்த ஒரு 12 மணித்தியாலம் இருக்குது. சில ரிலீவர்ஸ் இருக்குது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யும், ஆனால் 12 மணித்தியாலம் இருக்கு, அப்படி இருக்குது. அப்போ அதில் வேறு வேறு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மொலிக்யூல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரிவென்டர்ஸ் என்று சொல்லக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டிசலோன் குடிச தொடக்கத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ அதில் இருக்கிற மருந்து பிரிட்டிசலோன் மாதிரி ஸ்டெராய்ட் வந்து உறிஞ்சிற மருந்தில் வந்துருக்கு. அப்போ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அடுத்தடுத்த வந்து ஒன்று இருக்குது. அப்போ அந்த மருந்துகள் வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு ஜென்ரேஷன் போயக்குள்ள அந்த ஆக்ஷன் கூட இருக்கும், அதனால் அந்த பக்க விளைவு குறைவாக இருக்கும். இது ரெண்டும் உறிஞ்சிற மருந்துகள். அதை தவிர பக்க விளைவுகளை, அதாவது வேறு நோய்கள் இருக்கக்குள்ள அதை கட்டுப்படுத்துகிற மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளுக்கும் கட்டுப்படாட்டி அடுத்த வகையாக இருக்குது மொலிக்குலர் டெக்னிக்னு சொல்லி, அந்த அதாவது சில சில அஸ்மா வகைகள் ஃபீனோடைப்னு சொல்லுவோம், அது மிகவும் கஷ்டப்பட்டு தான் கட்டுப்படுத்தலாம். இப்போ அவைகளுக்குன்னு டார்கெட்டட் தெரபின்னு இருக்குது. சில வகையான அஸ்மாக்கு, அதாவது வந்து ஆஸ்பிரின், சில பேருக்கு இருக்குது ஆஸ்பிரின் மாதிரி சில மருந்துகள் வந்து அஸ்மாவை கூட்டும். அப்படிப்பட்டாக்களை கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குது. அதே மாதிரி அலர்ஜிக் டெஸ்டிங் செய்யலாம். இப்போ ஒரு ஆளுக்கு தொடர்ந்து கட்டுப்படுதே இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வகையான அலர்ஜிக்கு டெஸ்ட்டை செய்து பார்க்கலாம். என்ன அலர்ஜி அவருக்கு பிரச்சனையாக இருக்காண்டு. அப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லும் ஒரு தொழிற்சாலை வேலை செய்கிற தொழிலாளி, அப்போ அவருக்கு வந்து அலர்ஜிக் டெஸ்ட் செய்யுது. அந்த தொழிற்சாலை இருக்கிற கெமிக்கல் ஒன்று தான் அதுக்கு அவருக்கு அலர்ஜி காரணம் என்றால் என்ன செய்யலாம், அவர் அந்த தளத்துலேருந்து வேறு தளத்துக்கு மாற்றினால் வந்து அவர்கிட்ட அஸ்மா வந்து விடுபடலாம். ஆனால் சில நேரம் தூசு புசு அதுகளெலாம் வருதுன்னு சொன்னால் தவிர்க்கிறத பார்க்கலாம். அப்போ அப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அப்போ சில நேரம் அவர் கட்டாயம் அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவேறேன்டா, அதை வந்து அந்த சென்சிட்டைஸ் பண்ணுற தெரபி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலர்ஜினை கொடுத்து 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 அந்த அலர்ஜி தன்மை இல்லாமல் பண்ணுறது. அப்படி வேறு வேறு அட்வான்ஸ் டெக்னிக்கல் இருக்குது. சுவாச நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் குறைவாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக நாங்கள் கொரோனாக்காக அணிந்த முகக்கவசங்கள். இது வந்து சுவாச நோயை உண்மையாக கட்டுப்படுத்தி இருக்கின்றதா? உண்மை. என்னென்னு சொன்னால் சுவாச நோய் என்று சொல்லக்குள்ளே தான் நாங்கள் சொல்லுவேன். இப்போ ஒரு ஒரு டைஃபாய்டு எடுத்துக்கொள்ளுங்க. டைஃபாய்டுன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பாட்டு மூலம் பரவுறது. அப்போ தண்ணியை வடிவாக கொதிக்க வச்சு குடித்தா சாப்பாட்டை சுத்தமானவளை பாவிச்சா வந்து டைஃபாய்டு பரவாது. ஆனால் சுவாச நோய் என்று சொல்லக்குள்ளே எப்படி தடுக்கலாம், சுவாசிக்காமல் ரெண்டு சொல்லிடலாது. அப்போ அவர் சுவாசிக்கத்தான் வேணும். அப்போ எங்கள்ட என்வாயன்மெண்ட் அப்போ தூசு கிருமிகள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாஸ்கை போடுற மூலம் எந்த என்ன ஒரு மாஸ்க்ண்டா கூட சாதாரணமாக நேர மூக்கு போகிறவங்க இதை கட்டுப்படுத்தாமல் உள்ளே போகும். அப்போ உள்ளே போகிற லோட் வந்து குறைவாக இருந்துட்டா, இப்போ அவருக்கு நோயெதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்தால் கூட அப்போ அவருக்கு 1000 கிருமிக்கு போகிறப்பெல்லாம் 10 தான் போகுதுன்னா உடல் பாதித்து கொள்ளும். அப்போ கட்டாயம் வந்து இந்த மாஸ்க் போடுற வந்து அஸ்மா மட்டுமே இல்லை, டிபி போன்ற சகல சுவாச நோய்களுக்கும் ஒரு என்ன முற்றாக கட்டுப்படுத்தாடி கூட ஓரளவு குறைக்கும். நிச்சயமாக நாங்கள் கொரோனாக்கு மட்டும்தான் முகக்கவசம் அணிய வேணும் அப்படின்ற இல்லை, அணிந்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது டாக்டர், இந்த நோய் கிருமி தொற்றுகள், சுவாச நோய் கிருமி தொற்றுகள், இது பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்வது கொஞ்சம்
இருக்கும் டாக்டர். அப்போ இந்த அஸ்மா நோய், சுவாச நோய் கிருமி நோய்கள், சுவாச தொற்று காமனாக சாதாரணமான கூடுதலாக வர்ற வந்து சில வைரஸ் தொற்றுகள். இப்போ எவ்வாறான வைரஸ்கள்? இப்போ காமனான நாங்கள் சொல்கிற வந்து ரெஸ்பிரேட்டரி சின்சிரியல் வைரஸ், அதுதான் ஆக கூடுதலாக இந்த சுவாச தொற்றை ஏற்படுத்துகிற, அது சாதாரணமாக ஒரு தடிமல் காய்ச்சல் மாதிரியும் தக்கன்னு போயிடும். ஆனால் அவருக்கு அஸ்மா இருக்குமென்னு சொன்னால் அது வந்து வந்து போயக்கூட அஸ்மா வேண்டாம், சளி அதில் சளிக்கு நம்புறபடியாக வந்து அஸ்மாவை கூட்டும். இந்த கொரோனா வைரஸும் ஒரு தலைமுறை வைரஸ் மாதிரி தான். இப்போ இது மாதிரி வைரஸ்கள் இருக்குது. அதை தவிர பாக்டீரியா நியூமோனியா, பாக்டீரியல் நியூமோனியா அப்படின்னு இருக்கு, அதுகளும் வந்து சுவாச தொற்றை கொண்டுடலாம். அப்படி தொற்று வரைக்குள்ள இந்த அஸ்மா நோய் இருக்கிற ஆக்களுக்கு அது இன்னும் தொற்று கொஞ்சம் பாரதூரமாக வருத்தத்தை கூட்டக்கூடியதாக இருக்கலாம். அப்போ அந்த தொற்றுகளை தவிர்க்கிறது மூலம் இந்த அஸ்மா கூறுறதை தவிர்க்கலாம். அதை நிறுத்தி இல்லைங்க, அந்த அஸ்மா நோய்க்காக பயன்படுத்துகின்றதை இன்னும் இருக்கு இல்லையா டாக்டர்? இதை நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்ற பொழுது நோயாளிகளுக்கு ஒரு பயம் உண்டு இருக்கின்றது, இதனால் எதுவும் பக்க விளைவுகள் ஏற்படுமா, வேறு எதுவும் வருத்தங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு சொல்லி டாக்டர். ரைட். அப்போ இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. அதோட எல்லா என்னிட வர எல்லா நோயாளிகளும் கேட்குற விஷயம், இந்த நோ பாவிக்க தொடங்கினா நோயாளிகள் சொல்ல போகிறில்ல, வளமையாக வந்து நோயாளிக்கு பக்கத்தில் இருக்காங்களாம் சொல்லுவாங்க, இதை பாவிக்க தொடங்கிட்டீங்களா இது பழகி போயிடும் விடையில்லாதன்ட்டு. இப்போ நான் அவங்களுக்கு கேட்குற கேள்வி, ஓகே நீங்கள் ப்ரெஷருக்கு மருந்து எடுக்கிறீங்க, சீனிக்கு மருந்து எடுக்கிறீங்க, பழகிரு மண்டு எடுக்க ஆவிடுறீங்களா இல்லை தானே? அடுத்து ரெண்டாவது வந்து ரெண்டாவது மித், அதாவது வந்து பிழையான இது வந்து இந்த மூட நம்பிக்கை. இதை பாவிக்க தொடங்கினா வாழ்நாள் பூரா பாதிக்கணும்ன்றது மிக மிக பிழையான ஒரு மூட நம்பிக்கை. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களோட எய்ம் வந்து மிக குறைந்த மருந்துகள் அல்லது மருந்துகளை இல்லாமல் அவர் நோயாளி சாதாரண வாழ்க்கைக்கு இருக்கணும். அப்போ நாங்கள் கட்டாயம் எப்படியும் இந்த மருந்து தொடங்கினோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு பிற குறைச்சி கொண்டு போய் தேவைப்படைகளை மட்டும் கூட பாவிக்கக்கூடிய இருக்கலாம். முதலாவது விஷயம். ரெண்டாவது பக்க விளைவை பற்றி கேட்டிங்கன்ட்டு, அப்போ ஏனென்று சொன்னால் எல்லாரும் பயப்படுற வந்து இந்த பிரெட்னிசோலோன் குலுசை இருக்குது தானே, அது மிக ஒரு நல்ல ஒரு குலுசை, அதை சரியான வகையில் பாவிச்சா கணக்க நோய்களுக்கு பாவிக்கலாம். ஆனால் அது மருத்துவ ஆலோசனைலாம் பாவிச்சா மிக மிக கூடுதலான பக்க விளைவு, நீரிழிவு நோய் வரலாம், உடம்பு பிறக்கிறது அப்படி இப்படி கணக்க வரலாம். அப்போ அதில் இருக்கிற ஒரு கூறு தான், அதே மாதிரி ஒரு கூறு தான் இந்த இன்ஹேலர் மருந்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் வாயால் எடுக்கிற குலுச மருந்துன்ற கிட்டத்தட்ட 10% தான் இதில் இருக்குது. அந்த 10% 2% தான் உடம்புக்குள்ளே போகுது. அதாவது நீங்கள் 100 கிராம் பிரெட்னிசோலோனுக்கு பதிலாக 2 கிராம் தான் உடம்புக்குள்ளே போகுது. அதுவும் எங்கே போகுது? நுரையீரலுக்குள்ளே போகுது. அப்போ நுரையீரலில் தான் பிரச்சனைக்கு, நுரையீரல் இருக்க போது நுரையீரலில் பாவிக்கப்பட்டது முடிச்சிடும். அதால் வந்து உடலில் பக்க விளைவுகள் வராது. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த மருந்தை பாவிச்சோன்னே வடிவாக வாய்க்கொப்பிளி காட்டி வாயில் சின்ன சின்ன புண்கள் வரலாம். அப்போ அதை வடிவாக வாயை கொப்பளித்து கழுவுவதன் மூலம் அதை தவிர்க்கலாம். அதை தவிர வேறு பக்க விளைவுகள், இவ் தொடர்ச்சியாக 4-5 வருஷம் பாவிச்சா கூட பாரதூரமான பக்க விளைவு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த வீசிங் அல்லது அஸ்மா போன்ற நோய் தொற்று இருப்பவர்கள் மைதானத்தில் விளையாடலாமா? அவர்கள் அவ்வாறு விளையாட சென்றால் கூட வீட்டில் இருக்கிற பெரியாக்கள் என்ன சொல்வாங்க, இல்லை நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது உண்மையாகவே சிறுவர்கள் இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறாங்க டாக்டர்? மிக மிக முக்கியமான கேள்வியும் சரியான கேள்வியும். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஸ்மா வந்து பாதிக்கிறது இள வயதினர், நடுத்தர வயதினர். அப்போ நான் எங்களோட அஸ்மா ட்ரீட்மெண்ட் எய்ம் வந்து அவங்க சாதாரண அல்லது கிட்டத்தட்ட சாதாரண வாழ்க்கை வாழணும். அப்புறம் பாடசாலை மாணவர் இருந்தால் அவர் கட்டாயம் கிரவுண்டுக்கு போகணும், விளையாடணும், எல்லாம் செய்யணும். அப்போ அஸ்மான்ற காரணத்தை காட்டி அவர் விளையாடாமல் இருந்தேரண்டா அவற்றை சைல்ட்ஹுட் வந்து இல்லை அவர் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ வளமையாக வர்ற பெற்றோர்கள் இருக்கிற விளையாடலாமா இல்லையாண்டு. அஸ்மா அறிகுறி இருக்கக்குள்ள, அஸ்மா அட்டாக் இருக்கக்குள்ள விளையாடக்கூடுமாண்டா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அஸ்மா சென்றாக கட்டுப்பட்டு இருக்குமென்று சொன்னால் விளையாடுறதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் விளையாட வர்றது நல்லம் என்ற நுரையில் இருக்குன்னு எல்லாம். அதை தவிர அஸ்மா உள்ள ஆக்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து நீந்துதல், நீச்சல் பயிற்சி வந்து நுரையீரல் நல்லா விரிவடை செய்யும். அது அஸ்மாவுக்கு மிகவும் நல்லது. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த அஸ்மாவில் என்ன ஒன்று இருக்குது நாங்கள் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட வகை இருக்குது, எக்ஸசைஸ் இன்டியூஸ் அஸ்மான். அதாவது என்ன, விளையாட்டு விளையாட போக தொடங்கக்குள்ள போக தொடங்கி கொஞ்சத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு அஸ்மா அட்டாக் வரும். வந்து கொஞ்சத்தில் அதை குறைஞ்சிடும், பிறகு அவர் சாதாரணமாக விளையாடிக்கொண்டிருக்கலாம். அது அப்படி ஒரு பகுதி இருக்குது. மற்றது அஸ்மா உள்ளாக்களுக்கும் விளையாட போய்க்குள்ள வரலாம். அப்போ நாங்கள் சொல்கிறது, ஓகே இவருக்கு அஸ்மா பிரச்சனை இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்கிறானே, விளையாட போகக்குள்ள அஸ்மா வருதுண்டா, விளையாட போக முதல் இந்த ரிலீவர் மெடிக்கேஷன் நான் சொன்னேன், இந்த அஸ்மா அறிகுறியில் குறைக்கிறது எடுத்து போட்டு விளையாட போனேருண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சாதாரணமாக விளையாட்டு வரலாம், அவருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை, அவர் விளையாடினதாக போகும், அவருக்கு உடற்பயிற்சி கிடைச்சாம் போகும், அதனால் அஸ்மாவும் பிரச்சனைப்படாது. அப்போ அஸ்மா நோயாளிகள் வந்து
மைதானத்தில் விளையாடலாமா, நீச்சல் செய்யலாமான்னு சொன்னால் என்னுடைய பதில், அஸ்மா அட்டாக் இல்லாத நேரத்தில் எல்லாம் செய்யலாம். எனவே அந்த சிறுவர்களுக்கான அந்த குழந்தை பருவத்தை, சிறுவர்கள் பருவத்தை நாங்கள் அனுபவிக்க விட வேண்டும். இவ்வாறான காரணத்தை காட்டி நாங்கள் அதை தடுக்கக்கூடாது. இப்பொழுது சமூகத்தில் பரவி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் டாக்டர், இளைஞர்கள் மத்தியில் இப்போ புகைத்தலை வேணாம் அப்படின்னு சொல்லி பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு மாற்றீடாக வேப்பிங் என்று ஒரு வந்திருக்கு டாக்டர். இதில் நிறைய வகைகள் இருக்கின்றன. இப்பொழுது அதை புகைத்தல் மாதிரி சில இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் உண்மையாகவே நுரையீரலை பாதிக்கின்றன டாக்டர்? இது வந்து நுரையீரலை பாதிக்கலாம். இப்போ எங்களுக்கு இது முதல் வெளிநாட்டில் பரவி இந்த கலாச்சாரம் இப்போ இலங்கைக்கும் வந்திருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் கணக்க வைத்தியர்களுக்கோ கூட இது இப்படி இலங்கையில் வந்திருக்கு, கன பேருக்கு தெரியாது, ஆனால் இலங்கையில் வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து ஒரு ஃப்ளேவர்ட், அதாவது வந்து ஒரு ஒவ்வொரு விதமான நரம்பணத்தில் உள்ள புகையை சுவாசிக்கிறது. அப்போ இது நீண்டகால நோக்கில் நுரையீரலில் பாதிப்பு வரலாம், எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்த புதுசுலன்றபடியே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு ஒரு அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நீண்டகால நோக்கில் நுரையீரலில் பாதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது புகைத்தல் என்று சொன்னபடியாக சில இடங்களில் பாடசாலை மாணவர்கள் மிக இளவரம் இதை பாவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர், இது சிகரெட் இல்லை தானே, நான் அதை பயன்படுத்தலாம் அப்படி ஒரு கருத்தும் இருக்குது டாக்டர். ஓ, சிகரெட்டில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் கேள்விப்படுங்க, எலக்ட்ரானிக் சிகரெட் அண்ட் இ சிகரெட், அதில் புகை வர, அதான மிச்சம் எல்லா கெமிக்கலும் இருக்கும். அப்போ புகை வந்து ஒரு காரணி, என்ன புற்றுநோய் ஏற்படுத்துகிற காரணியோட நுரையில் பாதிக்கிறேன். அதை தவிர மிச்ச கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நீண்டகால நோக்கலேண்டா, இப்போ ஒரு 80 வயதால் பாவிச்சேரன்னு சொன்னால் அவருக்கு பிறகு வந்து ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் ஒன்றும் வராட்டி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 10-15 வயசுல உள்ளால் பாவிச்சிருந்தால் அங்கால அவற்ற வாழ்க்கை காலம் இன்னொரு 60-70 வயசும் இருக்குது. அதுக்குள்ளே நீண்டகால அடிப்படையில் என்ன நுரையீரல் பிரச்சனை வருமென்று இன்னும் முற்றாக ஒரு ஒருத்தன் தெரியாது. ரெண்டபடியாக எந்த வகையான புகை வந்தாலும் அதை நுரையீரலுக்குள்ளே போகிறது ஆபத்தானதுன்னு எங்களோட கருத்து வந்து. நிச்சயமாக வைத்தியர் கூறியது போன்று சுவாச நோய் சம்பந்தமான நோய் தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால், இவ்வாறான சிகரெட்டுக்கு மாற்றீடாக, புகைத்தலுக்கு மாற்றீடாக வேறு ஏதும் கருவிகள் பயன்படுத்துவதற்கான பயன்பாடுகள் வந்தால் கூட அதை நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நுரையீரலை பாதிக்கக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சமூகத்திலும், இது இந்த கேள்வி இருக்கு டாக்டர், இப்போ அஸ்மா போன்ற நோய்கள் வந்து பரம்பரை தொற்றாக ஏற்படக்கூடியதாக இருக்குமா, பரம்பரையாக ஏற்படக்கூடியதாக இருக்கும்? இப்போ பரம்பரை காரணியான்னு கேட்டால் இதில் ரெண்டு விதமாக நான் சொல்லுவேன், ஓம் அல்லது இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது வந்து அஸ்மா போன்ற நோயாளிகள் இப்போ ஒரு தனி ஒரு காரணத்தால் நோய் ஏற்படுறே இல்லை, அதுக்கு கணக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று சுற்றுச்சூழல், பரம்பரைக்கூறு, அவர் வேலை சிறு இடம், வீட்டுத்தன்மை, அதுகள் எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாம் கூடி ஒன்றா சரியாக வரைக்கூட அவருக்கு நோய் தொற்று வரப்போகுது. ஆனால் ஒரு குடும்பத்தில் அவங்களோட பெற்றோருக்கு அஸ்மா நோய் இருந்தால் பிள்ளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக கட்டாயம் அவருக்கு வரமென்று சொல்லலாம். அப்போ ஒரு பெற்றோருக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு அலர்ஜித்தன்மை நோய் இருக்குமெண்டா, அதுவே பிள்ளைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி வரைக்குள்ள அவருக்கு அஸ்மா உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டாயம் 100க்கு 100 விதம் அஸ்மா உண்டாகாமான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி எவ்வளோ பெர்சன்டேஜ் வரமென்று சொன்னாலும் அதை சொல்ல முடியாது. அவர் அஸ்மா இல்லாமல் நோமலாமல் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி பரம்பரை ஒரு சில சொல்லுவாங்க, குடும்பத்திலே ஒருத்தருக்கு மிளைய பிறகு தான் அஸ்மான், அப்படியும் வரலாம். அப்போ என்னடா இது ஒரு தனிக்கை, இப்போ நாங்கள் நியூமோனியா காய்ச்சல் வேணும், ஒரு கிருமியால் வரேன்னு சொல்லுவோம். ஆனால் நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம்னு சொன்னால் என்ன ஒரு காரணம் சொல்லுவோமா? இல்லை, அதுக்கு பல்வேறு காரணங்கள், எங்களோட உடற்பயிற்சியின்மை, சாப்பிட்ற சாப்பாடுகள், அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது, அதோட பரம்பரையும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு மல்டி ஃபேக்டோரியல், ரெண்டபடியாக ஒரு காரணம்தான் இதை அஸ்மா ஏற்படுத்துறது இல்லை, ரெண்டபடியாக பரம்பரையும் ஒரு காரணம், அதால் வரலாம், ஆனால் மற்ற காரணங்கள் இல்லாட்டியும் அது வராது. இப்போ சில நோயாளிகளுக்கும் சில பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, தனக்கு அஸ்மா ஏற்பட்டு விட்டால் அல்லது சுவாச நோய் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் எந்த வைத்தியரை நான் நாடுவது, யாரிடம் செல்வது, அரசு வைத்தியசாலைகள் இருக்குன்னு, தனியார் வைத்தியசாலைகள்லாம் இருக்குன்னு, ஆனால் சரியான ஒரு வைத்தியரிடம் நாங்கள் சென்றால்தான் அதுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் டாக்டர். ரைட், இது நல்ல ஒரு விஷயம். இப்போ இந்த அஸ்மா நோய் என்று சொல்லக்கூட அஸ்மா நோயை பற்றி சகல MBBS வைத்தியர்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ யார் வைத்தியர்னு தேர்ற விட உங்களுக்கு அறிகுறி இருக்குமெண்டா, அறிகுறி உள்ள யாராவது ஒரு MBBS வைத்தியர்கிட்ட போனாலே வந்து அவர் வந்து கட்டாயம் சுவாச நோய் வைத்தியர்கிட்ட தான் நீங்கள் வரணுமெண்டு இல்லை. ஏன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு சொல்லுங்கள் இப்போ இப்போத்திய காலகட்டத்தில் ஒரு 80 பேர் இருக்காங்க சுவாச நோய் வைத்தியர், விசேட வைத்திய நிபுணர்கள் விசேட வைத்தியர் 80 பேர் இருக்காங்க. இப்போ இலங்கையின் சனத்தொகை வந்து 20 மில்லியன், அப்போ 20 மில்லியன் என்று சொன்னால் அவங்க போய் சுவாச வைத்தியர் தடிக்கணும் தெரியாது. அப்போ உங்களுக்கு அறிகுறி இருக்கக்குள்ள எந்த ஒரு MBBS வைத்தியரும் வந்து
போனால் அவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது நேரம் உங்களோட பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இதுக்கு கட்டுப்படாடி அவங்க கட்டாயம் அடுத்ததாக விசேட வைத்தியருக்கு அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு முதலாவது தேவை சரியான விரைவான சிகிச்சை. அதுக்குள்ளே உங்களுக்கு கட்டுப்பட்ட அப்போ அதுக்குள்ளே உங்களோட அக்யூட்டான வந்து முதன்மை பிரச்சனை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு நீண்ட கால நோக்கில் உங்களோட கட்டுப்பாடு பிரச்சனையாக இருக்குமெண்டு அவர் வந்து ஒரு விசேட வைத்திய நிபுணர் அனுப்புவார். அப்போ அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா வேறு காரணிகள் இருக்கா அதுகள் இருக்கா வேறு என்ன கூட்டலாம் குறைக்கலாம்னு பார்த்து அவர் கட்டுப்படுத்துறது உதவி செய்வேன். அப்போ உங்களுக்கு யார் வைத்தியத்தை போகணும் இல்லையே, நீங்கள் பொது வைத்திய நிபுணர்கிட்ட போகலாம், சாதாரண வைத்தியத்தை போகலாம், விரைவாக ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியத்தை போனீங்கன்னு சொன்னால் அவர் கட்டாயம் எல்லோரும் எம்பிபிஎஸ் வைத்தியரும் இதை குணப்படுத்த இதை வந்து ட்ரீட் பண்ணக்கூடியதுக்கான அறிவுரைகளாக கலத்துன்றிருப்பாங்க. அதுக்கு ஒரு சாதாரண அஸ்மாவில் இருந்த ஒரு பிரச்சனைக்குரிய அஸ்மாவுக்கு போயக்குள்ள அவர் வந்து ஒரு விசேட வைத்தியத்தை அனுப்புவார். இப்போ அரசு வைத்தியசாலைகளும் இதற்கான சிகிச்சை பிரிவுகள் இருக்கிறது டாக்டர்? அரசு வைத்தியசாலைகளில் எல்லா அரசு வைத்தியசாலைகளையும் அதாவது சுவாச நோய் வைத்திய நிபுணர் இருக்கிற அரசு வைத்தியசாலையில் சுவாச நோய் கிளினிக் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்குது. எல்லா வைத்தியம் சின்ன வைத்தியாலனா ஒரு நாள், பெரிய வைத்தியாலனா ரெண்டு நாள் இருக்குது. அதில் சுவாச நோய் வைத்திய நிபுணரும் அவருடைய கீழ மருத்துவர் குழாமும் வந்து அவங்களோட நோயாளியை பார்ப்பாங்க. அதே நேரம் வந்து சுவாச நோய் வைத்திய நிபுணர் இருக்கிற ஆஸ்பத்திரிகளில் வைத்தியசாலைகளில் சுவாச நோய்க்குரிய தனி விடுதி இல்லாவிட்டாலும் பொது மருத்துவ விடுதியில் இந்த நோய்களை அனுமதிக்கப்படுவாங்க. அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அஸ்மா ஒரு கட்டுப்படுத்த அஸ்மான்னு சொன்னால் பொது வைத்தியர் வந்து சுவாச நோய் வைத்திய நிபுணர்கிட்ட அதை பற்றி கேட்டு அவர் வந்து பார்க்கலாம். இது வந்து சுவாச நோய் வைத்திய நிபுணர் உள்ளடம். மற்றபடி எந்த ஒரு நாங்கள் சொல்லுவோம் இளைஞர் வைத்தியசாலை பிரிகைக்குள்ளே ஆக குறைஞ்சிலேருந்து போன வேண்டாம் மாவட்ட வைத்தியசாலை, அதுக்கு மேலே மாவட்ட பொது வைத்தியசாலைன்னு போப்போஸ். இப்போ கிட்டத்தட்ட மாவட்ட வைத்தியசாலை அளவிலேயே வந்து பொது வைத்திய நிபுணர் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அந்த பொது வைத்திய நிபுணர் வந்து சாதாரணமாகவே இந்த அஸ்மாவை குணப்படுத்தக்கூடியதாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருப்பேன். அப்போ வந்து எல்லா வைத்தியசாலையும் இதுக்குரிய மருந்துகள் இருக்குது, இதுக்குரிய வசதிகள் இருக்குது, அதுக்குரிய மருத்துவ அறிவு உள்ள மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த என்ன அந்த மருந்துகள் வர பிந்துறதால் அப்படின்னு நம்ம இருக்கக்குள்ள சில நேரம் மருந்துகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடையில் வாங்கலாம், ஆனால் மருத்துவர் பார்ப்பேன். இந்த அஸ்மா நோய்க்கான மருந்துகளுடைய தட்டுப்பாடு எதுவும் இருக்கின்றதா டாக்டர்? நோயாளிகளுக்கு மருந்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா? மருந்து தட்டுப்பாடுன்னு சொல்லப்படையக்குள்ள இப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து அஸ்மாக்குரிய மருந்துகள் வந்து சாதாரணமாக மருந்துகள் இப்போவும் அநேக போதுமான அளவுக்கு மருந்து வைத்தியசாலை இருக்குது, தற்போதும் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன அஸ்மா மருந்துகளில் ஒவ்வொரு ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்லி அதாவது வேறு வேறு பிராண்ட் வேறு வேறு கம்பெனியில் மருந்துகள் இருக்குது. இப்போ சில மருந்துகள் மருந்து வாங்கின அரசாங்க என்னத்தால் சொல்ல மினிஸ்ட்ரியால் வந்து வாங்கப்பட்டு வைத்தியசாலை விநியோகிக்கப்படுது, அந்த மருந்துகள் தற்போது இருக்குது. சில விலகுன மருந்துகள் இப்போ மட்டுமில்லை முதலமே இருக்கிற இல்லை. அப்போ நாங்கள் இப்போ ஒரு நோயாளி வந்து சாதாரணமாக ஒரு மருந்துகளோட கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாண்டு அவர் இந்த மருந்துகளோடைய கட்டுப்பாடு இருந்து கொள்ளலாம். சில நேரங்களில் இந்த மருந்துகள் அவருக்கு போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல அவரை கட்டுப்பாடு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் விலகுன மருந்துகள் அவர் வெளி மருந்துகளில் வாங்க முடியும்னு சொன்னால் அவரை வாங்க சொல்லலாம். வாங்கி பாவிச்சு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வந்தப்புறம் நாங்கள் திருப்பி கொஞ்சம் இது விலை குறைஞ்ச மருந்துகளுக்கு போய் அந்த கட்டுப்பாடை நீட்டி கொண்டு போகலாம். அப்போ தற்போது நிலைமையில் ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒன்று வந்து ஓகே அஸ்மா மருந்துகள் கடையில் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு வர்றதை விட இப்போ ப்ரைவேட் மருந்துகளுக்கும் வர்றாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ மருந்துகள் விலை கூடியிருக்கு, எல்லா மருந்துகளோட பிரச்சனையால் மருந்து விலை கூடியிருக்கு. அப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து மருந்து விலை கூடினதால் அவர் அதை வாங்கிய கஷ்டப்படுறார் என்று சொல்லி அவர் வாங்காமல் விட்டார், அதை பவிக்காவிட்டால் வர்ற பிரச்சனை கூடவா விலை கூடினால் வந்த பிரச்சனை கூடவா? அப்போ உதாரணமாக சொன்னீங்கன்னா ஒரு நடுத்தர வயதால் வேலைக்கு போகிறவர், அவர் மருந்து படிப்பாக பாவிச்சு கொண்டு வந்து வந்தேருன்னு சொன்னால் நல்லா கட்டுப்பாடு இருக்கிறேன். அப்போ மருந்தை விட்டு வாங்கலாம் விட்டேருன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கா நோம்பலாக இருக்கும்போது சில ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நோம்பலாக இருக்கலாம். அது திடீர்னு வருத்தம் கூடிட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருந்தால் அவர் தான் அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு உழைப்புன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால அவருக்கு வருமானம் இல்லை, அது வந்து பாதிக்கும். அப்போ மருந்துகள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ வாங்க முடியுமோ இல்லையோ சில நேரம் வந்து விலை குறைஞ்ச மருந்து நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரையக்குள்ளே நீங்கள் நோய் வைத்தியரை சந்திக்கக்குள்ளே நீங்கள் வைத்தியத்தை கேட்டுக்கொள்ளாமல் வந்து இந்த மருந்து வாங்குறது கஷ்டமாக இருக்குது வேறு வாங்கலாம் அதுக்கு ஓல்டேன். அப்போ வைத்தியர் அதுக்கு உள்ள மாதிரி
வைத்தியசாலை மருந்துகளையோ அல்லது கொஞ்சம் விலை குறைஞ்சது அல்லது எப்படி கட்டுப்படுத்தலாமண்டு அப்படி ஒரு அறிகுறியை சொல்லுவார். அப்படி சொல்லி கொண்டு போனால் வந்து இப்போ நீங்களும் கூட காசும் வந்து போகிறதா இருக்கா, அதே நேரம் வந்து நீங்களும் ஏதோ ஒரு மருந்தை பாய்ச்சிக்கூடிய பாரதூரமான அறிகுறி வர்றதுக்குரிய வாய்ப்புகளை வந்து நாங்கள் சண்டாக குறைச்சி வைக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது டாக்டர், இப்போ இந்த அஸ்மாக்கான மருந்துகளை பயன்படுத்துபவர்கள் இருக்கின்றார்கள், தொடர்ச்சியாக 3 மாதங்கள் பயன்படுத்துவார்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் சரியானதுக்கு பிறகு அப்படியே விட்டு விடுவார்கள், திருப்பி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இப்படி விட்டு விட்டு பயன்படுத்துகின்ற பொழுது டாக்டர் அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டு தானே இருக்கும். இது ஒரு 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 நல்ல சிறப்பான கேள்வி. ஏன்னு சொல்ல போனால் இப்போ இந்த அஸ்மாவை பற்றி அஸ்மா மேனேஜ்மெண்ட்டை வந்து கைட்லைன்ஸ்ன்றது ஜினான்னு சொல்லி குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அஸ்மான்னு சொல்லி அவங்கள்தான் ஒவ்வொரு வருடங்களும் இல்லை 2 வருடங்களுக்கு ஒருக்கா இந்த அஸ்மா மருந்துகள் எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி வர்றேன். இப்போ கிட்டத்தட்ட கடைசி 2-3 வருடங்களில் வந்த கைட்லைன்ஸின் படி என்னென்னு சொன்னால் அஸ்மா ஒரு முற்றாக இப்போ அஸ்மாவை நாங்கள் கட்டுப்பாடாக இல்லையாண்டு எப்படி பார்ப்போம், அது ஒரு மிக முக்கிய கேள்வி. அப்போ ஒருத்தருக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து அவருக்கு இரவுலையோ விடிய காலத்திலோ அறிகுறிகள் இருக்கா, பகல் அறிகுறிகள் இருக்கா, அவர்களை மேலே 1 நாளாவது 2 நாளுக்கு மேலே வேலைக்கு போகாமல் இருக்கிறாரா, அல்ல அந்த ரிலீவர்னு சொல்ல மருந்துகள் வந்து கிளம்பி 2 தடவைக்கு மேலே பாவிக்கிறார், அப்படி ஒரு 5-6 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு ஒன்றுமே எல்லாருக்குமே பதில் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட அஸ்மா நன்றாக கட்டுப்பாட்டு இருக்கிறது. 1-2 கேள்விக்கு பதில் ஆமன்று சொன்னால் அவர்கிட்ட அஸ்மா வந்து பகுதியாக கட்டுப்பாடில் இருக்கிறது. 2 கேள்விகளுக்கு மேற்பட்ட பதில் வந்து ஆமன்று இருக்குமெண்டு அவர்கிட்ட அஸ்மா கட்டுப்பாடு இல்லை. அப்போ அஸ்மா முற்றாக கட்டுப்பாடு இருக்கிற கேட்டகரி எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கிறவருக்கு வந்து நாங்கள் சொல்கிறதே வந்து நாங்கள் முதல் நாங்கள் சொல்கிறது வந்து பாவீங்கண்டு, ஆனால் இப்போத்திய கடைசி இந்த கைட்லைன்ஸின் படி அஸ்மா அறிகுறி இருக்கைக்குள்ள மட்டும் அவர் மருந்தெடுத்தால் போதுமானது. சரி டாக்டர், இப்போ அஸ்மா நோய்க்கான மருந்துகளை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்ற ஒரு மிக அழகான தெளிவான விளக்கத்தையும் வழங்கியிருந்தீங்க டாக்டர். இதெல்லாம் தாண்டி இந்த அஸ்மா நோய் ஏற்பட்ட ஒருவருக்கும் ஏற்படாத ஒருவருக்கும் இடையிலும் வித்தியாசங்கள் இருக்குது. ஏற்பட்ட ஒருவருக்கு மனநிலையில் ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும், எனக்கு இவ்வாறான நோய் இருக்குது, குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பார்களா டாக்டர்? அவ்வாறான நோயாளிகளும் உங்களோட வந்திருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை? ரைட், அது வந்து மிக ஒரு சமூகத்திலேயும் ஒரு அந்த சின்ன வந்து டிலிமான் இருக்குது. இப்போ தங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறத ஒரு நீரிழிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் இருக்கிற சொல்லுவாங்க, அஸ்மா இருக்கான்னு சொன்னால் இல்லை அஸ்மா இல்லைன்றுவாங்க. அப்போ இப்போ குளிர்குள்ளே போனால் வீஸ் பண்ணுறதா கொஞ்சம் தொண்டை இருக்கிற ஓ அது இருந்துட்டு வர்றேன். இப்போ சில பேருக்கு அஸ்மான்னு ஒத்துக்கொள்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ இதுவும் சாதாரணமான ஒரு நோய் உண்டு தான். அதே மாதிரி இப்போ நீரிழிவு இருக்கின்றதுக்காக உங்களோட வாழ்க்கை அதில் முடிஞ்சு போகிற இல்லை, மருந்த பாவச்சுக்கோ நீங்கள் வளமையாக எல்லா வேலையும் செய்ய உணர்றீங்க. அதேமாதிரி அஸ்மா வந்து அதை விட பெட்டர், அவள் வந்து சின்ன வயதில் வந்தது வளர்ந்து கொண்டு போய்க்கலாம், சின்ன முற்றாக இல்லாம போகலாம், அல்லது மருந்துகளை மிக குறைந்த அளவோ அல்லது பாவிக்காமல் ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அப்படி இருக்கிறபடியாக வந்து இங்கே அஸ்மான் அதோட நோய் உங்களோட பிரச்சனையாக இருக்குண்டு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த விரக்தி வர்றதுக்கு அதுக்கு ஒரு காரணம் எப்போ வரும்னு சொன்னால் அஸ்மான்னு சொல்லி சாதாரண நடவடிக்கை ஒன்று இப்போ விளையாட்டுகளை ஈடுபடையாது, வேலைக்கு போகிற பிரச்சனை இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு 1 நாள் 2 நாள் போகிறதான் இருக்கும், மிச்ச நாள் போகலாமல் அப்போ அது இல்லாமல் வந்து விரக்தியை கூட்டும். ஆனால் இந்த அஸ்மாவை சரியாக கட்டுப்படுத்தி சரியான மருந்துகளை கொடுத்தமென்றால் அந்த தன்மை முற்றாக இல்லாமல் போனப்போ அவர் சாதாரண ஒரு ஆளாக தான் இருப்பார் வழியில், அப்போ அந்த தன்மை இல்லாமல் போகும். நிச்சயமாக இப்போ நிகழ்ச்சி நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் டாக்டர். இப்போது நிறைவாக நீங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும், இந்த அஸ்மா சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து எவ்வாறு எங்களை தற்பாதுகாப்பு கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக? முதலாவது இந்த அஸ்மா என்று சொன்னால் பயப்படக்கூடியதல்ல. 2வது விஷயம் இந்த அஸ்மா முற்றாக குணப்படுத்தாட்டி கூட முற்றாக கட்டுப்படுத்தி மிக சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அந்த அஸ்மா மரணங்கள் மிக முற்றுமுழுதாக தடுக்கப்படக்கூடியது. அப்போ இந்த அஸ்மா நோயாளிகள நோய் பராமரிப்பில் வந்து நோயாளிகளை நன்றாக இன்வால்வ் பண்ண வைக்கிற வந்து ஈடுபட வைக்கிறதன் மூலம் அவங்களோட நோய் கட்டுப்பாட்டையும் சிறப்பாக கொண்டு செல்வதோடு அஸ்மா மரணங்களையும் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நோயாளிகள் வரைக்குள்ள முதல் தடவத்திலேயே அவருக்குரிய சரியான அறிவுறுத்தல்களை செய்தால் இந்த அஸ்மா கட்டுப்பாடு அந்த நோயாளி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். நிச்சயமாக, எனவே இவ்வாறான நோய் தொற்று ஏற்பட்டவுடன், சுவாச நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நாங்கள் மனதளவில் பாதிப்படையாமல் அதை தைரியமாக முகம் கொடுத்து இது சாதாரண ஒரு நோய்தான் என்று நாங்கள் நினைத்து கொண்டு எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான சிகிச்சை முறைகளையும் நாங்கள் காலத்தை கேட்டு விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் நோய் பாதிப்புடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். எனவே இந்த தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை மக்களுக்காக வழங்கியமைக்காக சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக சுவாச நோய் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேஷன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் நன்றி, எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறேன். மற்றொரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.